மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வெப்பசலனம் காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 60,000-ஐ நெருங்கியது இதுவரை 1981 பேர் பலி தமிழகத்தில் இரண்டு நாட்களில் மட்டும் 294 கோடி ரூபாய் வசூல் மதுபான கடைகளில் நடத்தப்பட்ட வசூல் வேட்டை கிடுகிடுவென உயரும் காய்கறிகளின் விலை விலை உயர்வால் திண்டாடும் சாமானிய மக்கள் ஆந்திராவில் விஷவாயு ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஊரடங்கை மீறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்